தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காருங்க. அந்த வாக்கியத்திற்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு வராங்க குமாராணி குபேரலட்சுமி. திருவண்ணாமலை ஆரணியை பூர்வீகமாக கொண்டவங்க குமாராணிங்க. இப்போ சென்னை கீழ்கடலையில் தவமணி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னாலே ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது தான் ஒரு சிலர் கருத்து தெரிவித்தாலும் இவங்க ஃபவுண்டேஷனில் ஃபண்ட்ஸ் இவங்க ரைஸ் பண்ணதில்லை. சொல்லப்போனால் இவங்களுக்கு சோஷியல் நெட்வொர்க் பேஜ் கூட கிடையாது. விளம்பரம் பிடிக்காத ஒரு நபர். இந்த ஃபவுண்டேஷனுக்கு போன உடனேமே மக்கள் கூட்டம்ங்க. எதற்காக அப்படின்னு தானே கேட்குறீங்க. காலை மதியம் ரெண்டு வேளையும் உணவு இலவசமாக வழங்குறாங்க. ஏழைகள்கிட்ட காசு இல்லைன்னா கவலையே பட தேவையில்ல. அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் வந்து இவங்க ஃபவுண்டேஷனில் சாப்பிட்டு போகிறாங்க. காலை முதல் மாலை வரை ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்காங்க குமாராணி. சொல்லப்போனால் நம்ம கூட பேசக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், டைம் ஆச்சு தம்பி, எல்லாரும் சாப்பிட வந்துடுவாங்க. சாப்பாடு காலியாக காலியாக சாப்பாடு வெடிச்சிட்டே இருக்காங்க. குழம்பு ரெண்டு நிமிஷத்தில் வச்சு அசத்துறாங்கன்னு சொல்லலாம். இலவசமாக வழங்குற உணவு தானே, தரமற்று வழங்கலாம் என்ற எண்ணம் இல்லாமல் தரமான உணவை வழங்குறாங்க குமாராணி குபேரலட்சுமி. எல்லாரும் இவங்கள வாழ்த்திட்டு போகிறாங்க. சிரித்த முகம், சுறுசுறுப்பான பேச்சுன்னு நம்ம வீட்டில் இருக்கிற அன்பான அம்மாவாகவும் அக்காவாகவும் தெரிகிறாங்க குமாராணி அவர்கள். தனி நபராக சுழற்சியாக சுழண்டு வேலை பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபவுண்டேஷனில் பணியாற்ற எல்லாருமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷனோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க இலவசமாக உணவை மட்டும் வழங்கலைங்க, அங்கே முதியோர்களையும் பார்த்துக்கிறாங்க. இப்படி பசியோடு வந்தவங்களுக்கு வயிறார உணவளிக்கிறாங்க குமாராணி அவர்கள். பட்டதாரி பெண்ணாக இருந்தாலும் சாதாரண உடை, இயல்பான தோற்றம், புன்னகையான முகம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. நெத்தியில் பட்டை இல்லாமல் நம்ம குமாராணி குபேரலட்சுமியை பார்க்க முடியாதுங்க. தனக்குன்னு குடும்பம் இருந்தாலும் ஏழை மக்கள் அனைவருமே இவங்க குடும்பமாக தான் பார்க்குறாங்க. இவங்களை பார்த்தாலே ஒரு தெய்வீக எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக உருவாகுதுங்க. குறிப்பாக இவங்க ஃபவுண்டேஷன் உள்ள சென்ற உடனே சாமி படங்கள்லாம் இருக்குங்க. மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மதத்தின் வாக்கியங்களும் அங்கே இருக்குங்க. விளம்பரம் இல்லாத சேவை. சோசியல் நெட்வொர்க்கில் கூட இவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை. நம்மளே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இவங்களை பேச வச்சோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாய் என்ற வாக்கியத்துக்கு ஏற்றவாறு பல ஏழைகளின் சிரிப்பின் மூலம் இறைவனாகவே தெரிகிறார் குமாராணி குபேரலட்சுமி அவர்கள். நம்ம மனிதர்களுக்கு உணவு எந்தளவு முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக விளக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம், என்னோட பேர் வந்து உமாராணி என்கிற குபேரலட்சுமி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். என் ட்ரஸ்ட்டோட பேர் வந்து தவமொழி ஃபவுண்டேஷன். எனக்கு அது கரெக்டான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்ல தெரியல. இது பை பர்த்லேருந்தே சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பை பர்த்லேயே இருக்குது. அது எத்தனை இயர்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் எப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வருஷமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த ஃபுட்டு அப்படின்றது கூட இங்கேயே பண்ணுறது ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய, தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதானவங்களுக்கு வந்து சாப்பாடு, இதே ஃபுல் மீல்ஸ் வந்து ஒயிட் ரைஸு, சாதம், தட் மீன்ஸ் குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் மீல்ஸை வந்து பார்சல் பண்ணி முதல்ல வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இங்கே இந்த பிளேஸ்லேயே பண்ண ஆரம்பித்து 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப பெயினாக இருந்தால் யாராவது நமக்கு நம்மளோட பெயினை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யாரும் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி எனக்கு ஒரு குடும்பம் அமையலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃபீமேலாக இருந்து ரூரல் சைடில் பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஒரு ஃபீமேல் ஒரு சொசைட்டியில் வந்து வெளியில் வர எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நான் என்னோடய ஃபேமிலியில் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், ஓவர் கம் பண்ணி வந்தேன். ஸோ இதுக்காக நான் இழந்தது நிறைய விஷயங்கள், ஒன்று ரெண்டு இல்லை. அண்டு அப்போது நிறைய நேரங்களில் நான் தனிமையை ஃபீல் பண்ணேன். அந்த தனிமை இன்றைக்கி இந்த ஓல்டேஜ் ஹோமை வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக மாறி இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஒரு ஃபீமேல் எந்த துறையில் வெளியில் வந்தாலும் சரி, நிறைய ஆங்கிளில் நிறைய விதமான எதிர்ப்புகள், நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து வெளில வருவாங்க. ஜென்ரலாகவே பப்ளிக்கு தெரியும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது. எனக்குமே அது வரதான் செஞ்சுது. இப்போ நான் வீடு வாங்கிக்கிட்டேன், கார் வாங்கிக்கிட்டேன், நான் வந்து ஒரு நிலம்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து ஏன் வீடு வாங்கிக்கிட்டீங்க, ஏன் கார் வாங்கினீங்க அப்படின்னு யாருமே கேட்க போகிறது இல்லைனே. நான் யாருன்னு கூட தெரியாது. ஏதோ அந்த பொண்ணு கஷ்டப்படுத்து நகை நட்டு, ஏதோ கஷ்டப்படுத்து நகை நட்டு வாங்கிச்சு, வீடு வாங்கிச்சு, கார் வாங்கிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அதே கஷ்டப்பட்டு பொது சேவைக்கு வந்து மக்களுக்கு கொடுத்தா அதெல்லாம் உண்மை இல்லை, நடிப்பு, பொய், போலி அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இன்னமும் இருக்கிறத
செய்து. இது வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் முதல்ல பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் யாருக்காகவும் எதற்காகவும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஸோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். காலையில் கூழ் கொடுத்துருவேன். காலையில் 7 மணிக்கெல்லாம் எல்லா தரப்பு மக்களும் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா லஞ்சு போகும். அண்டு முதல்ல நைட்டில் போட்டுட்ருந்தேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் அந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆச்சு. ஸோ தட் நைட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ட்ரூவாக உண்மையிலேயே அவங்க தண்ணிலாம் சாப்பிடாமல் பசி எடுக்குதுன்னு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து அந்த நேரத்துலேயும் 2 தோசையாவது ஊற்றி கொடுப்பேன். ஏன்னா கீழே ஒரு சோஃபா இருக்கு இல்லையா, அந்த சோஃபாவில் தான் எப்போவுமே எனி டைம் என்னுடைய வீடே அந்த சோஃபா தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கே தான் தூங்குவேன். அதனால போகிறவங்களுக்கு நிஜமாக தெரியும் இந்த இடத்துல எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரியும். உண்மையாக பசி இருக்கிறவங்க கதவு தட்டுவாங்க. கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சாப்பாடு நான் செஞ்சு கொடுப்பேன். ஆக்சுவலி சொல்லணும்னா, ட்ரூத்து சொல்லணும்னா, எனக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்றது உண்மையிலே எனக்கு கடவுளை தவிர வேறு யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்டு கடவுள், ரெண்டாவது என்னுடைய 2 குழந்தைங்க. இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நான் விமனாக நான் வெளியில் வரேன், இவ்வளோ பேர் என்னை பாராட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்னோடய தியாகம் மட்டும் இல்லை, என் குழந்தைங்களுடைய தியாகமும் நிறைய இருக்குது. அவங்களுடைய ஒரு நார்மல் மதராக என்னென்னலாம் ஒரு நார்மலாக ஒரு மதர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரியான ஆசைகளும் கனவுகளும் என் குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் பொது சேவை பண்ண முடிஞ்சுது. அண்ட் பப்ளிக் சப்போர்ட் அப்படிங்கிறத மேபி இந்த வீடியோ பார்த்தாவது பப்ளிக் வந்து கொஞ்சமாவது மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. அண்டு இப்போது வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு இங்கேருந்து பணம் வருது, ஸோ அதுதான் போல இருக்குது, இதெல்லாம் இவங்களால் செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தாட்டு. பணம் இல்லாமலையா செய்கிறாங்க, எங்கேருந்தோ வருது அதனால தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் தான் நிறைய வந்தது. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த வகையிலையும் இல்லை. ஒரு காய்கறி வாங்கினாலும் நான் தான் மூட்டையை தூக்கிட்டு வரணும். தண்ணி ஒரு நாளைக்கு 7 கேன் கீழேருந்து மேலே தூக்கிட்டு போவேன். இந்த சமைக்கிறதுக்கு 2வது மடிக்கு தூக்கிட்டு போவேன். இந்த தண்ணி தூக்குறதும் நான் தான் தூக்கணும். டபராவை தூக்கி இறக்கி வைக்கிறதும் நான் தான் இறக்கணும். அரிசி எடுத்துக்கணும்னாலும் நான் தான் தூக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய இயல்பான வாழ்க்கை. இதை வந்து மிகப்படுத்தி நான் சொல்லலை, ஆக்சுவலி இதுதான் ட்ரூத். அண்ட் 2வது சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க. ஸோ இந்த வேலையை ஒரு 6 பேர் வந்து செய்ய வேண்டிய வேலையை நான் ஒரே ஒரு லேடி செய்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக இது நானே வந்து எங்கேயாவது வெளியில் போகணும்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. எனக்கு குழந்தைங்க ரொம்ப நாளாக பீச்சுக்கு போகணும்னு கேட்பாங்க, பட் ஆனால் போகவே முடியாது. அந்த டைமில் யாராவது வந்துடுவாங்க பேசுவாங்க. ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஒர்க்குன்னு இருந்துக்கிட்டே இருக்கேனா என்னால் போகவே முடியாது. ஆல்டர்னேட் பண்ணிட்டு போகணுன்னா கூட போக முடியாது. ஸோ ஃபுல்லி டெடிக்கேட்டடாக இங்கேயே இருக்கும். அதான் சொல்லணும், சாக்ரிஃபைஸ்ன்னு நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலையே. நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ்லாம் இல்லை, இது பியூர்லி செல்ஃபிஷாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயம் நான் செய்யும் போது எனக்கு மனசுக்கு ஒரு ஒரு ஜாய் கிடைக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு பொருளை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. என்னுடைய சந்தோஷன்றது வந்து இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொம்மை இருக்கிற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த பொம்மை உடஞ்சிச்சுன்னா அந்த சந்தோஷம் வந்து மாறி போயிடும். பட் ஆனால் இது நிஜமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் வந்து கொடுக்க 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 அந்த சந்தோஷம் அப்படியே பர்மனெண்ட்டாக ஹார்ட்டில் வந்து அப்படியே ஸ்டாக்னெட் ஆகி நிற்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆனந்தம். அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ செல்ஃப் பிராண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது வீட்டுக்கு போகிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபை பார்க்குறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப கேஷுவல் வியரில் இருப்பாங்க. இது என்னோடய கேஷுவல் வியர், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஐம் மேரிட் விமன். ஸோ ஜென்ரலி சர்வீஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் மேரிட் விமன் அப்படின்னு போது ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன் எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஸோ அதனால் வந்து யாருடைய உணர்வுகளையும் நான் காயப்படுத்த விரும்பல. அதனால் ஐ சூஸ் டு ஆரஞ்ச் ஆர் எல்லோ சம்திங் அண்ட் இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு காட்டன் வியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. நான் நல்லா ரெண்டு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளாக நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஃபீமேலாக வந்து நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் மிக முக்கியமான விஷயம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம என்கிட்ட வர்றவங்க என் திறமையையும் சேவை மனப்பான்மையும் மட்டும்தான் பார்த்து வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. என்னுடைய அழகோ, நான் பெரிய உலக அழகின்னு சொல்லலை, பட் என்னுடைய அழகோ நான் ஒரு பெண்ணுன்றதுக்காகவோ வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குழந்தை பெற்றவங்க வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க என்னைக்காவது நல்ல ட்ரெஸ் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ கரெக்டாக அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. போடும்போது தான் குழந்தை கக்கா போவோ உச்சா போவோ எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி தான் எனக்கு அவங்களுக்கு வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னா எனக்கு 30 குழந்தை இருக்கு இங்கே, அவ்வளோதான். ஸோ என்னால் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒரு வயசானவங்க கிட்ட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து காப்பாற்றிக்கணும். ஐயோ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், அது தொடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு
ட்ரெஸ்ஸை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வந்துடக்கூடாது இல்லை. அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சிம்பிளாக காட்டன் வியராக இருக்கேன். எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க என் ஃபேமிலி. ஸோ நான் சர்வீஸ் மைண்டடாக இருக்கேன்றதுக்காக என் குடும்பத்தில் இருக்கிற யாரும் சர்வீஸ் மைண்டடாக இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே கூடாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன். பட் டெஃபினட்டாக எனக்கு ஃபேமிலியிலேருந்து பயங்கரமான அப்ஜெக்ஷன் வந்தது. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து டே ஒன்லேருந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ரெண்டாவது சம்பாதிக்கிற ஒரு காசு கூட மக்களுக்கு என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்குறதே கிடையாது. அப்போ யாருக்கு என்னை பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு எல்லாருமே குழந்தைங்களா தான் தெரிவாங்க. பாப்பா தான் கூப்பிடுவேன், கண்ணு வாணுவேன், இப்படி தான் நம்ம பேசுகிறோம். அதனால எனக்கு அது ஒரு ஃபீலாக தெரியல. என் பசங்களுமே வந்து அது ஒரு ஃபீலாக எடுத்துக்கல. சம்டைம்ஸ் கேட்பாங்க, அவன் பீச்சுக்கு கூட்டு போமா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக அந்த வயசுக்கு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம்னா என் குழந்தைங்களை பார்த்து தான் நான் வியந்து போகிறேன். இது வரைக்கும் மற்ற குழந்தைங்க மாதிரி இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்கல. என் ஃபேமிலியில் எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் எல்லா குழந்தைங்களும் அவங்க என் சிஸ்டரோட குழந்தைங்களாம் படிக்க வைக்கிறாங்க. என் குழந்தைங்க வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நாம் மட்டும் ஏன் எப்படி இருக்கோம் அப்படின்ற கேள்வி எங்கள் குழந்தைகிட்ட வந்து அரைசாகவே இல்லை. அண்டு நிஜமாகவே எல்லா புகழும் என் குழந்தைங்களுக்கு தான் சொல்லணும். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் இல்லை. உனக்கு என்னவா ஆகணும்னு விருப்பப்படுதோ அந்த மாதிரி ஆகு அப்படின்றது. ஜென்ரலி இப்போது நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்கல்ல, இப்போ நான் வந்து குழந்தைங்களை இப்படி ஆகு அப்படி ஆகுன்னு சொல்கிறத விட நம்ம வாழ்ந்து காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஆக்சுவலி இது எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியல. எல்லா பொருட்களும் இப்போ அரிசி தனியாக வாங்கிடுவோம். அரிசி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 17 மூட்டை ஆகும். அப்புறம் 1.5 மாதத்துக்கு ஒரு பருப்பு மூட்டை ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக வாங்கிடுவேன் நான். இது இல்லாமல் மளிகை கடையில் வரும் ஒரு 35,000-45,000 கிட்ட வாங்கி வரும் மாதம் கடைசியில். அது நடக்கும். சில்லற சில்லற சாமான்லாம் வாங்கிடுவேன் ஆகும். காய்கறி செலவு, சிலிண்டர் செலவு, இப்போ நான் சொன்னது இது. இப்போ ரெண்டு சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டர் வந்து 2 நாளைக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் செலவு இருக்குது, தண்ணி செலவு இருக்குது இல்லையா, இந்த டிஸ்போசபிள் பேப்பர் செலவு இருக்குது, ஸோ மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, அந்த குப்பையை எடுத்து கொட்டுறதுக்கு டிஸ்போஸ் பண்ணுற செலவு இருக்குது. ஸோ ஏகப்பட்டது இருக்குது, பட் ஸ்டில் டூயிங் தட். இப்போது எல்லாரும் தான் சாப்பாடு போடுறாங்க, எல்லாரும் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேங்க, எனக்கு டொனேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்குறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. என் கையில் இருக்கணும், நான் செய்யணும், என்னால் முடியணும், அப்போ நான் அந்த சர்வீஸ்க்கு வரணும், என்னால் என்ன முடியுதோ நான் அதை மட்டும்தான் செய்வேன். ஸோ இதான் எனக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் கிடையாது. புகழ்ச்சியும் விரும்பலை, ஃபண்ட்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு தாட்டாக வைக்கலை. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அவ்வளோதான். நான் பெருசாக ஆடம்பரமாக அத்தனை வகையை செய்கிறேன், இவ்வளோ பண்ணுறேன், அவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றதுக்கு தேவை இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை செய்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்திப்பா. ஸோ அந்த கடவுள் நம்பிக்கை இது இவர் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது வந்து நான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இவர் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறத வந்து நானே ஏற்றுக்க மாட்டேன். ஸோ காட் இஸ் இன் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரிவேர், அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். ஸோ அதனால் மேபி நான் சாப்பாடு போகிறதுக்கு இது கூட ஒரு அடிஷ்னல் காரணமாக இருக்கணும். விழுந்து விழுந்து கவனிப்பேன். ஏன் அப்படி ரீசெண்டாக கடவுள் உங்கள் முன்னாடி வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டாங்கன்னா கவனிக்காமல் விட்டுருவீங்களா என்ன? விருந்தே வைக்க மாட்டீங்க. அப்படி தான் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. என்னை திட்டுறவங்களையும் அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். என்னை விமர்சனம் பண்ணுறவங்களையும் நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். ஓகே ஃபைன், இது வந்து ஒரு ஃபோர்ஸ். நான் இதெல்லாம் தாண்டி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் என்னை ஒரு ஃபோர்ஸ் ஒரு கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்குவேன். நான் ஒரு டாக் போயிட்டே இருக்குது, பார்த்து நம்மளை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது சரிங்களா. அது மேலே தூக்கி நான் ஐயோ என்னை பார்த்து கடிக்குதே கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நான் கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், என் டைம் வேஸ்ட்டு, என் எனர்ஜி வேஸ்ட்டு. அடுத்த வேலை நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகவும் முடியாது. அண்ட் அவங்களுக்குலாம் வேலை இல்லை, என்னை பார்த்து வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் நிறைய வேலை இருக்குது, என்னை நம்பி நிறைய பேர் இங்கே சாப்பிட வராங்க. நான் அந்த வேலையை பார்க்குறது எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இது நான் வந்து உங்களுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ இதை செய்யல. நீங்கள் நம்பனா நம்புங்க, நம்பகிட்டே போங்க. எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கான டைம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எனக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கூட எனக்கு கிடையவே கிடையாது இந்த பொது சேவை வந்ததுக்கப்புறம். ஸோ டே அண்ட் நைட் எனக்கு ஒரு பக்கம் கால்ஸ் வந்துட்டுருக்கோம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஒர்க் இருக்கும், ஒரு பக்கம் வந்து பேஷண்ட் கேர் பார்ப்பேன். எல்லா விதமான ஒர்க்கும் எனக்கு வந்து ஒரு ஆளாக சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக பண்ணும் போது எனக்கு அது கஷ்டமாக தெரியல, அது பாட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hours தூங்குவேன்.
நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுன்னா இன்னைக்கு ஆக்சுவலி ரெண்டு நாள் உண்மையிலே ரெண்டாவது நாள் இன்னைக்கு நான் இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேன். ரீசன் என்னென்னா நான் மேக்ஸிமம் எனக்கு பசி எடுக்காது, நான் எப்போவுமே ஏதாவது ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அண்டு பசின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாப்பாடு சாப்பிடும்போது யாராவது ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு வந்து நின்றுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கும் போது எனக்கு நிஜமாகவே ஒரு ஹாப்பியாகிடும். அவங்க சாப்பிட்டு வயிறு நிறையும் போது எனக்கே நான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்குவேன். ஒரே ஒரு விஷயந்தான், தனிநபர் மாற்றமே சமுதாயத்தின் மாற்றம். ஸோ குறை சொல்கிறத விட்டு நாம் மாறலாம். இந்த சமுதாயத்தை ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சொசைட்டி இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மாறினா நல்லாயிருக்கும், இவன் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம டே பை டே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தனிநபர் மாற்றமாக தனிநபர் மாற்றம் தான் சமுதாயத்தோட மாற்றம். ஸோ நான் சமுதாயத்தை மாற்றணும்னு நான் முயற்சி பண்ணவே இல்லை. நான் மாறுறேன், நான் மாறினா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மாறுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தில் நான் முழுமையாக இறங்கினேன், அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துலையும் பெண்கள் சாதிச்சுட்டு தானே வராங்க, எந்த எந்த ஃபீல்டில் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ நான் மட்டும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணல, வெளியில் வந்த சொசைட்டிக்கு அறிமுகமான அத்தனை பெண்களும் அத்தனை விதமான ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளில வராங்க. மேபி ஒரு சிலருக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற எல்லா விமர்சனங்களும் சேமாக தான் இருக்கும். அப்படியே மிஞ்சி போய் கடைசியாக ஒரு லெவலில் உட்காந்தோம்னா அவங்கள பற்றி வேறு மாதிரி ஏதாவது ரூபர்ஸை கிளப்புறது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது பொம்பளைங்களை வளர விட்டுருக்காங்களா? எனக்கு ஒரே ஒரு ஆசை, நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது. அதில் நிறைய பேர் என்னை வந்து திட்டியிருக்காங்க, மேபி அது அன்பாக கூட இருந்துக்கலாம். நீ ஒரு வேலைக்காரி மாதிரி வந்து இந்த ஏரியாலாம் மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது நான் இந்த இடத்துல நான் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு தான் இருக்கும். ஏன், பிகாஸ் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸு, நான் வேலை செய்கிற விதம், இழுத்து போட்டுட்டு வேலை செய்கிற விதம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால எல்லாருமே நான் ஒரு வேலைக்கார பொண்ணு தான் நினச்சிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடில் நான் பார்க்கும்போது அறிவறியாக இருப்பேன். நான் இந்த எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு போக பார்த்தீங்க ஒரே வேர்வையும் இதுவுமாக தான் இருக்கும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு சரி திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் ரிப்பேர்னு கடைக்கு போனாலும் சரி பிச்சைக்காரங்க நினச்சிக்குவேன். இப்படிப்பட்ட அசிங்கங்களை கூட நான் ஃபேஸ் பண்ணுவேன். இது அசிங்கம் இல்லை, இப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ இதுதான் நடக்குது. அடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்டிருக்காங்க, நீ பாரு என்ன இதே மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆள் போட்டு செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் நிறைய சொல்வாங்க. இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் வளரவே மாட்டேன், நீ இப்படி தான் இருப்ப அப்படின்வாங்க. நான் ஏன் என் வளர்ச்சியை பற்றி கவலை பண்ணேன்? நான் வளர்ச்சிக்காகவே நான் செய்யலை, இது என் சந்தோஷத்துக்காக செய்கிறேன் இல்லையா? ஸோ என்னை வளர்ச்சியை பற்றி ஏதாவது எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாருன்னா கடவுளுக்கு தெரியும், அவன் எனக்கு கொடுக்கணும்னு நினைத்தா அவனாலும் தடுக்கவே முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்யூ.